ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருசுவை ஃபுட். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க, வரகரிசி வெண்பொங்கல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை நம்ம லேசாக வானலில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாங்க. பாசிப்பருப்பு அதிக வறுப்படணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பாசிப்பருப்பை நம்ம லேசாக வறுத்தெடுத்தால் போதும். இப்போ இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வரகரிசியோடு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 to 6 times கிளியராக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அங்கே வரகரிசி நல்லா க்ளீன் ஆகும். இப்போ வரகரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா 1/2 hour ஊறினா இந்த வரகரிசியும் பாசிப்பருப்பையும் நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 1 cup அளவு வரகரிசியும் 1/2 cup அளவு பாசிப்பருப்பு எடுத்ததுக்கு 5 cup அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேங்க. அப்போ தான் வெண்பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வரும். நெக்ஸ்ட் இதில் 1/2 spoon அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1 spoon அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு 3 to 4 whistles வச்சு எடுத்துக்கலாங்க. 4 whistles வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நமக்கு நல்ல சாஃப்டாக குழைவாக வெந்து வந்திருக்கு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 tablespoons அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேங்க. இப்போ கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 spoon அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு முந்திரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிளகும் முந்திரியும் லேசாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் 1 spoon அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சீரகம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி 1 tablespoon அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லாவே வந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு இதில் 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த வரகரிசியோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளவுதாங்க, வரகரிசி வெண்பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற இந்த வரகரிசி நம்மளோட பிளட் சுகர் லெவலை நல்லாவே மெயின்டைன் பண்ணுங்க. கொலஸ்ட்ராலையும் நல்லாவே கண்ட்ரோலாக வச்சுருக்கும். டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மில்லட்ஸாக எடுத்துக்கும் போது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஹெல்த்தியான இந்த வரகரிசி வெண்பொங்கல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அருசுவை ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.